ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான செம்ம டேஸ்ட்டான சீம்பால் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் ஸ்டைலில் கடும் பால்னு சொல்லுவாங்க உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க பார்க்கலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ வெள்ளை எடுத்துருக்கேங்க இது அறுவமனையில் நான் சூப்பராக இந்த மாதிரிங்க துருவி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம நசுக்கி போடும்போது கட்டி கட்டியாக இருக்கும் எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து நேற்று ஈவினிங் போட்ட கன்று குட்டிங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கொடுத்தாங்க பாருங்கள் பார்க்கும்போது அப்படியே பாதாம் பால் மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குல்ல இதில் நம்ம ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு வெள்ளம் நம்ம துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வெள்ளம் நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் வெள்ளம் இதை ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நம்ம அந்த விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது சீக்கிரமாகவே மிக்ஸ் ஆகிடும் ஏன்னா நம்ம கட்டி கட்டியாக இருந்தால் லேட் ஆகும் நம்ம தான் துருவி போட்டுருக்கோம் இல்லைங்களா அதனால் சீக்கிரமாகவே மிக்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் பிடிக்கும் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க இதை நாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணிப்போம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் கல்லில் ஏதாவது இருக்கும் சில டஸ்ட் அப்படின்றத நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் ஃபில்ட்ரு பண்ணிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் பாயில் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இதில் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுங்க ஆன்டிபயோட்டிக் நேச்சுரலாக இருக்குன்றது சொல்லியிருக்காங்க இம்யூனிட்டி பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குது இது எப்போவுமே கிடைக்காது ரொம்ப ரேர் இது கிடைக்கும் போது நாம் யூஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக இதை கிடைச்சா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் இதில் இப்போ இதில் வந்து நான் எங்கள் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் இதில் பாதாம் பிஸ்தா நீங்கள் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்டு வச்சுக்கோங்க இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம் கரெக்டாக ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சுங்க எனக்கு பாயில் ஆகிறதுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்கள் பா செம டேஸ்ட்டு கடையில் வைக்கிற ஸ்வீட்டே தோத்துடும் போல் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நான் கத்திரி சும்மா டச் பண்ணி பார்க்குறேன் எதுவுமே நான் ஓட்டலை சூப்பராக இருக்குது இது நிறைய விட்டமின்ஸு புரதம் கொழுப்பு இதெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப ரேருங்க

நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இதோட வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் சாப்பிடும்போது உண்மையே செம்ம ஸ்வீட் லெவலில் வரும் ஸ்வீட் வேறு நம்ம வெள்ளம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த டிஷ்ஷு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்